பாரு பாரு. அட கூட்டத்துக்கு நேரமா போதும்ல, அது என்னடா ரவிக்கா இருக்கு மண்டை வலிக்குது. என்ன ஒன்றும் தெரியாத ஒரு கொஸ்டியா என்ன உங்களுக்கு யாருடா லைசன்ஸ் கொடுத்தது என்ன செக் என்ன நான் அப்போ சிக்னல் போட்டு காட்டுறேன் என்ன லெஃப்ட் சைடில் நான் சிக்னல் போட்டு காட்டுறேன். நான் வந்து அகௌஸ்ட்டில் திரும்ப போகணும்னு சொல்லி இல்லை லெட்டர் போ இது காட்டுறேன் நான் இதில் வந்து பிளாக் பண்ணி பண்ணி கொண்டிருக்கேன் என்ன அகௌஸ்ட் அதுவா தெரியாமல் நிற்குது என்ன வந்து ஆள் பின்னுக்கு நின்றவங்க இல்லை நீ தான் முன்னுக்கு போனது திருப்பி ஏயில போய் நீர எடுத்து சீக்கிர கொண்டு இறக்கி விட்டா அப்படி எனக்கு நீ ஊர்ல வந்து வாடகை கார எடுத்து ஓடினாள். நான் சொந்த கார் ஓடினாள்டா. நான் சின்ன கொழும்புல இருந்து வெளிக்கிட்டேன் சொன்னா சும்மா ஜாழ்ப்பானதுக்கு கூவி கொண்டு போகும்டா இந்த கார் அப்படியே சுமந்தா போகும். அப்படியே காலை வைக்கணும் அக்சிலேட்டர்ல தண்ணில வாட்டுக்கு அப்படியே போய் கொண்டே இருக்கு. மேல கையெல்லாம் விட்டுட்டு இங்க இந்த விரலால தான் சரிங்கே பிடிப்பேன். அப்படி தான் டிரைவிங் செய்தால்தான் நான் எனக்கு நீ டிரைவிங்கை பற்றி படிப்புக்கிறேன். சொந்த கார் வச்சிருந்து டிரைவிங் செய்தாலும் நான் சும்மா வாடகை இன்னொரு தான் டிரைவிங் செய்திருந்தாலும் வாடகை கடுத்து டிரைவிங் டிரைவிங் தான்டா. இல்லை டிரைவிங் டிரைவிங் ஒரே மாதிரி தானே ஓடணும். நீ அங்கே அப்படி செய்து போட்டு இங்கே வந்து என்னது என்ன ஓட தெரியாமல் நீ இதுக்குல ஒரு ஒரு காரில் எத்தனை பிரேக் இருக்குது என்னடா ஒரு பிரேக் தான் இருக்குது. எத்தனை ஆக்சிலேட்டர் இருக்குது ஒரு ஆக்சிலேட்டர் இருக்குது. எத்தனை சேரிங் இருக்குது ஒரு சேரிங் இருக்குது. எத்தனை டயர் இருக்குது எத்தனை டயர் நாலு இதுதான் உனக்கு தெரியும். நீ டிரைவர் ஒரு சேரிங் இருக்கு நாலு இது தெரியாமல் நீ எனக்கு டிரைவிங் பழக்கிற நான் இங்க வா நான் அதுல வந்து போறாக்குத்தான் அதுல வந்து பிரேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பின் லைட் போட்டு தான் நான் பிரேக் அடிச்சேன். ஆ வெளியில லுவா போட்டு தான் லுவா தெரியாம நிக்கிறாங்க என்ன சொந்த கார் வச்சிருந்தா தாண்டா வண்டிவாக ஓடணும். நானும் ஒரு முதலாளிகிட்ட டிரைவராக வேலை செய்யினார். அப்போ என்ன செய்யறான்டா ஒவ்வொரு கார்களும் எடுத்து கொண்டு வருவாங்க புது புது கார்களை சோப்பா கரத்து காரெல்லாம் கொண்டு வந்து தருவார். அப்போ நான் அதை பூமாறு தான் பார்க்குவோம். அப்போ அவன் காரை கொண்டு வந்து விடையக்கா முன்னுக்கும் பின்னுக்கும் பார்க்குறான் இங்கே அதை அடிபட்டுருக்குமோ இல்லையோண்டு கலர் கலராக காரை இறக்கி தருவான்டா. போக முடிச்சனா பார்க்கும் என்ன பொடிகள் எல்லாம் நின்று பார்ப்பாங்க ஓட்டை அப்படி பார்த்தோம். அப்படி ஒட்டு கீரல் கீரல் இல்லாமல் கொண்டு வந்து விடணும் நான் காரை. அப்படி நான் விட்ட பயந்து பயந்து தான் நான் வாரினேன். அப்படி பயந்து வந்தாலும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு அமைக்கப்பட்ட காரன். அவன் வந்து பின்னால் முன்னாலேயெல்லாம் பார்ப்பார். அப்படி பயந்து பயந்து ஓடுன நானே வந்து இங்கே காரை இழுத்து கொண்டு ஓடுறேன்னு சொன்னால் நீ அங்கே வந்து சொந்த கார் ஓடுனீன்னா இங்கே செய்திருக்கலாமேடா. டே என்ன சொந்த கார் நான் ஓடுன கார் எங்கே நிற்குது எங்கே நிற்குது ஊரில் வீட்டில் நிற்குது. நான் இங்கே வந்து வெளிநாட்டு காரை தான் இறக்கி இருக்கிறேன். இப்போ அங்கத்தே கார் கிடாப்பா இன்சூரன்ஸ் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அங்கே ஓடலாம் வரலாம் எதுவும் செய்யலாம். இங்கத்தே காரை வந்து பல்லு கவனமாக தான் ஓடும். ஏனென்று கேட்டால் பின்னுக்கு வந்து இடிப்பான் முன்னுக்கு இடிப்பான் சைட்டில் தட்டுவான் கொள்ளுவான் அதுக்கு இன்சூரன்ஸுக்கு பே பண்ணணும் அங்கே வேணும் இங்கே வேணும்னு. அப்போ இங்கே வந்து உள்ள காரை இங்கே வெளிநாட்டு காரை வந்து கவனமாக பத்திரமாக ஓடினா தாண்டா ஓடலாம். கொஞ்சம் பிழைச்சி தண்டனா கூட ஆரம்பம் தான் தட்டி கொண்டு போடுவோம். ஏதோ இந்த வெளிநாட்டுக்குள்ளே வந்த உடனேடாமல் இந்த காரை கடவுள் எனக்கு தந்துட்டேன் அதுதான் நான் பல் கவனமாக ஓடுறேன். இந்த காருக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு தானால் எனக்கு இனி புது கார் ஒன்று தருவாங்களே ஆ அதுக்கு இன்சூரன்ஸ் ஒத்துக்கொள்ளுமே சும்மா கவனமாக வச்சுருக்கணும் கூட. சொந்த கார் ஓடுறதுக்கும் டிரைவராக ஒரு இடத்துல ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு போகலான் இருக்கேன்.